வெல்கம் டு எம்கே சமையல். நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் எல்லோருக்கும் பிடித்தமான மிக்சர். மிக்சர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாங்க. கால் கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கலக்கிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தால் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா அரிகரண்டி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு கரண்டியை மாவை எடுத்து ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விடலாங்க. ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கிளறி விடலாங்க. நல்லா கிளறிட்டு நொற அடங்கியதும் அரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதும் தட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற மாவுங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. கார பூந்தி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாங்க. கார பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு கப் கடலை மாவு போட்டுக்கலாம். கால் கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடலாங்க. மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. சூடான எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி ஊற்றிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு விடலாங்க. இந்த மாதிரி மாவு இருக்கணுங்க. கையில் கொஞ்சம் ஒட்டை தான் செய்யும். முறுக்கப்பொடி புளியறதுல இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாங்க. லைட்டாக உள்ள எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாங்க. ஒரு அரை இதுக்கு மட்டும் போட்டுக்கலாங்க. நிறையா போட்டால் புளிய முடியாது. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி புளிஞ்சு விடலாங்க. கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கும், மெதுவாக புளிஞ்சுக்கலாங்க. நொற அடங்கியதும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷத்துலேயே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஓம்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. கையால் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 100 கிராம் நிலக்கடலையை போட்டுக்கலாங்க. நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் பொறி விடலாங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாங்க. எண்ணெயை வடிவிட்டு எடுத்துக்கலாங்க. தட்டில் போட்டு வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை எடுத்துருக்கங்க. எண்ணெயில் போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு எண்ணெய் வடிவிட்டு எடுத்துடலாங்க. 100 கிராம் அவல் எடுத்துருக்கங்க. அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே இதெல்லாம் பொறிக்கணுங்க. 1 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எண்ணெய் சூடாகவே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடலாங்க. 1 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. கார பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ஓமப்பிடி ரெடி ஆயிடுச்சு. பொட்டுக்கடலை, நிலக்கடலை, அவல் எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டோங்க. கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம். நமக்கு நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அவல்லாம் நிறைய வேணும்னா இன்னும் கூட சேர்த்திக்கலாங்க. முந்திரி கூட வறுத்து போட்டுக்கலாங்க. கார பூந்தியோட ஓமப்பிடி போட்டு கிளறி விடலாங்க.
நிலக்கடலையை போட்டுக்கலாங்க, பொட்டுக்கடலையை போட்டுக்கலாம், அவளை போட்டுக்கலாங்க, கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க, ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கலாங்க, நல்லா கலரி விடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.